ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோடய சேனலுக்கு வந்து யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகலாம்னா ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்த்துருவோம். தென் இப்போ இந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். டுடே டாலரில் எவ்வளோ எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, $39.68 வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபார் டேவுக்கு வந்து $100 வந்து சம்பாதிக்க முடியுமா, அதாவது $100 சம்பாதிக்க முடியும்னா முடியும். அதே போல் ஒரு $250 வந்து $1000 ஃபார் ஒரே நாளில், எப்படி ஒரே நாளில் சம்பாதிக்க முடியுமானா முடியும். அது எதில் முடியும் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் முடியுமா தவிர வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் முடியாது, சரியா? சரி, எஸ்டே நேற்றுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, $38.46 வந்திருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $207.28 வந்திருக்கு. டோட்டலாக திஸ் மந்த்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $277.88 வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்த்தில் வந்து இருக்குங்க, சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, $1,529.51 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $140.57 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட்டில் வந்து இந்தியன் கரன்சியாக வித்ட்ரா பண்ணோம், ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, $39.68 வந்திருக்கு இல்லையா. இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $277.88 வந்திருக்கு இல்லையா. இது கூட ஆட் ஆகி காமிச்சிருக்கு, அதாவது ப்ளஸ் பண்ணி காமிச்சிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பேஜ் வியூஸ் தென் எவ்வளோ ஆடு கிளிக்கு எவ்வளோ தான் வந்திருந்தாலுமே சரி, ஓகேங்களா, ஒவ்வொரு 1 ஹவருக்கு டைம் அப்டேட் ஆகிருக்கும். அந்த விதத்தில் எனக்கு பாருங்கள் டுடே டாலர் $39.68 வந்து இது வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகிதான் காமிச்சிட்ருக்கு, சரிங்களா? தென் இந்த $39 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, உங்களுக்கு இது ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியும். தென் அதுக்கு முன்னாடி இது 1 by 1 பார்த்துட்டு போயிடும், சரிங்களா? அந்த இடத்த பாருங்கள், பேஜஸ் பாருங்கள், 178 pages, சரிங்களா? 178 யூசர் வந்திருக்காங்க நம்ம வெப்சைட்டுக்கு. 178 யூசர் வந்ததால் 14 ad clicks நடந்திருக்கு, சரிங்களா? 14 ad clicks நடந்ததால் $39.68 வந்திருக்கு, சரியா? அதுவும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே அமௌண்ட் வந்து வேரிபிள் ஆகும் நண்பா. பர்டிகுலராக 14 ad clicks $39.68 வந்திருக்கு. அது டீப்பாக பார்த்தா தான் புரியும். தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், $222.92 இருக்குது. அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு யூசர் வந்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு $222.92 வந்து கிடைக்கணுங்க, சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ கிடைக்கிறாது, அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்துச்சிங்கன்னா கிடைக்கல. ரீசன் என்னன்னா, நான் போடக்கூடிய கண்டென்ட்டு, அதாவது போஸ்ட் வந்து, இப்போ எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ்டு தான் டார்கெட் பண்ணி கண்டென்ட் எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன். எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இந்தமாரி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த நான் சொன்ன கீவேர்ட்ஸை நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் டூலில் செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போது அந்த கீவேர்ட்ஸில் எனக்கு டுடேவில் இன்றைக்கி கரண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, சிபிசி பாருங்கள் $2.83 வந்து இருக்குது. அப்போனா ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா எனக்கு அப்படி சொல்லுது, $2.83 எனக்கு சாலிடாக கிடைக்குது, சரிங்களா? தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்டே பேஜ் சிடிஆர் பாருங்கள், இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா $529 வந்திருக்கு. இது எதனால் வந்திருக்கு அப்படின்னா, யூசர் பேஜ் வியூஸ் பாருங்கள், 178 யூசர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா. அந்த 178 பேஜ் வியூஸ்னா 178 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 178 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்திருப்பாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், ஒரு யூசர் வந்து 1 or 2 seconds இருந்திருக்கலாம், அல்லது வந்த உடனே கூட வெளியே போயிருக்கலாம், சரிங்களா? அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்காகும். இதனால் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது என்னென்னா, எப்படி சொல்கிறது, நம்ம சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் இன்வால்ட்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெலிட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம சைடுடைய ரேங்கிங் பொசிஷன் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? தென் கீழே வந்து பாருங்கள், பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 7.87% வந்து இருக்குது, சரிங்களா? இது வந்து இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே தாங்க மெயின்டைனிங் பண்ணணும், சரிங்களா? 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஆட் லிமிட்ன்றது அடிக்கடிக்கு வரும், சரிங்களா? கண்டிப்பாக சொல்லணும் நண்பா, ஆட் லிமிட்ன்றது உங்களுக்கு சதுவு சாதாரணமாலாம் வந்துடாது.
தேவையில்லாம இன்வால்ட்லுக்கு தென் சோசியல் மீடியாவிலிருந்து டிராஃபிக் உள்ள வந்தாலும் அல்லது டைரக்டா உள்ள டிராஃபிக் உள்ள வந்தாலும் அடிக்கடிக்கு ஆட் லிமிட் கொடுப்பாங்க சரிங்களா. அப்படிலாம் டிராஃபிக் உள்ள வரது ஒரு சோர்ஸ் இருந்தாலுமே நமக்கு நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து அதிகமாக நடக்கு அப்படின்னா இன்வால்ட்களுக்கு தேவையில்லாமல் ஒரே ஐபில இருந்து மல்டிபிள் ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னா ஆட் லிமிட் டக்குன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்படி ஆட் லிமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் சிஆர் கண்டிப்பாக கூகுளே வந்து க்ரோல் பண்ணும் அப்படின்னும் போது உங்களுக்கு பேஜ் சிஆர் 10க்கு மேலே எப்போ பார்த்தாலும் இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு சைட்டுக்கு ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால இந்த பேஜ் சிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க. அது எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா இதை நான் சொல்லலை கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ் இருக்கு என்னன்னா 250 யூஸாக நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா ரெண்டு ஆடுகளுக்கு நடக்கலாம் சரியா. ரெண்டு ஆடுகளுக்கு நடக்கணும் போது நமக்கு பேஜ் சிஆர் 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு. தென் டவுட்டா இருக்குன்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சரியா. தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் 100 யூசர் வராங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 ஆடுகளுக்கு நடக்கலாம் சரிங்களா. அதையோ ஒரு 1000 பேர் அல்லது ஒரு 1500 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அப்போ 45 ஆடுகளுக்குல இருந்து 50 ஆடுகளுக்கு நடக்கலாம். சிடிஆர் 5-6% தான் இருக்குமா தவிர 10க்கு மேலே போய் ரீச் ஆகவே ஆகாது ஓகேவா. நம்மளுடைய டாஸ்க் என்னன்னா பேஜ் சிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணணும் ஓகேங்களா. சரி இப்போ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்றீங்கல்ல, இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிட்டு இவர் என்னடா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு பேசுறாரு, இவருடைய வெப்சைட் நேம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் நண்பா. இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் கிட்டத்தட்ட 9 மாசமா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். தென் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ப்ரீவியஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணிருக்க மாட்டேன், டேரக்டா எடுப்பேன் அப்படியே நான் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா. தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து mrful.com, கீழே டிஸ்கிரிப்ஷன் சைட்ல நான் கொடுத்துருக்கேன். தென் ஒன் டைம் போய் சைட போய் விசிட் பண்ணி பாருங்க, அப்பதான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். தென் நம்ம எது போல கண்டென்ட் போறோம், சைடுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் தாராளமா சரியா. தென் இந்த இடத்த பாருங்க, நான் உங்களுக்கு வச்சு காட்டணும் தான் பாக்குறேன் என்னோட வெப்சைட் நேம். இந்த இடத்த ஆயிட்டு இருக்கு, லோட் ஆயிட்டு இருக்கு, அது வரட்டும். அந்த அது வந்த உடனே உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் அப் அண்ட் டவுன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி சார் இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா, நான் வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன், ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே ஏ டு செட் வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், அதாவது இப்போ நிறைய வந்து ஏ டூல்லாம் லான்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ பேஜும் வந்து க்ரோல் ஆகிடு வந்துருச்சு. சரி நம்ம டாபிக் அதுக்கு பார்ப்போம். அதாவது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏ டூல் இருக்குது சரிங்களா. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா ஏ டூல் யூஸ் பண்ணி கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி போட்டால் அப்ரூவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி எதுவும் நம்ப வேண்டாம். நீங்க அப்படி டவுட்டா இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்பதான் தெரியும் பாலிசி வெலேஷன் பிரைவேசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டுருவாங்க புரியுதுங்களா. அப்படிலாம் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். அதை மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து வந்து நூலா போய் அப்ரூவலே வாங்க முடியல என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேக்கேஜே இருக்கு கோர்ஸ் மாதிரி, அது என்னென்ன ட்ரிக்குன்னு சொல்றேன், அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அப்ரூவல் கிடைச்சிரும் சரியா. தென் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், நீங்கள் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அதுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்குது, அதில் நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுப்போம். இல்லை நான் வந்து ஆல்ரெடி மானிட்டேஷன்லாம் வெப்சைட் வாங்கி முடிச்சுட்டேன், எனக்கு வந்து இப்போ என் வெப்சைட் வர மாதிரி ரெவன்யூ வேணும், பர் டேக்கு வந்து $50 வந்து $100 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நண்பா. அதுக்கு வந்து இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, இந்தமாரி யூஎஸ் யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், மலேசியா, உமன், ஜெர்மனி, இந்தமாரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி கொடுப்பேன் நண்பா. இப்போதைக்கு நான் எனக்கு எது மெமரியில் இருக்கோ அந்த கண்ட்ரி ஒன்றி தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. நீங்க வந்து எதுவும் கன்ஃபியூஷன் ஆயிட வேண்டாம். இது ஏன்னா கிட்டத்தட்ட 1-2 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு சரிங்களா. அதனால இதுல கரண்டா இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இப்போ இந்த வீடியோ சம் நீங்க 1 மந்த் அபோவ் கூட கழிச்சு கூட பாக்கலாம் சரியா. அப்படிலாம் கிடையாது, இப்போ கரண்டில் எந்த கண்ட்ரியில் அதிகமான சிபிசி நமக்கு கிடைக்குதோ அந்த கண்ட்ரியில் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுப்போம், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு பேருக்குன்னு 2 போஸ்ட் 3 போஸ்ட் வாங்கி போட்டு எனக்கு பேஜ் சிபிசி ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபார் மந்த்துக்கு வந்து நீங்கள் ரெகுலராக சிபிசியில் ஒர்க் அப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும் புரியுதுங்களா. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. தென் பேக்லிங்கோட சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். பேக்லிங்க்ன்றது நம்மளுடைய வெப்சைட்டுடைய யூஆர்எல் அல்லது டொமைன் யூஆர்எல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அது பேக்லிங்கில் கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. அது இல்லாமல் பேக்லிங்க் மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும், அது போக டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரியா. இது போல நம்மகிட்ட மல்டிபிள் கோர்சஸ் அவைலபிள் இருக்கு, ஒவ்வொன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல வீடியோ வந்து கிராஸ் ஆகி போயிடும் சரிங்களா சாலிடா. அதனால நான் வந்து இப்போதைக்கு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன், எது வந்தாலும்
என்னை காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனாக டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், சரியா? குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? தென் நீங்கள் பப்ளிக்காக யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். இப்போ சம்டைம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, உங்களை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் லீகலாக வந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. 1 or 2 times உண்மைக்குமே அதை நான் தானும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரியா? தென் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணிவிட உங்களை நான் கால் பண்ண சொல்வேன். நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட கால் பண்ணி கூட பேசிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முடிவை நீங்களே எடுத்துக்கலாம், சரியா? சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பேஜ் வந்து க்ரோல் ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ பாருங்கள், என்னுடைய ஆட்சன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட்டும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன், சரிங்களா? இந்தமாரி யாருமே காட்ட மாட்டாங்க நண்பா. ஒப்பனா சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே ஃபார் மந்த்துக்கு வந்து $1000 மேலே எடுத்து காமிச்சது, அதுவும் ஆட்சன்ஸில் பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் மட்டும் தான் எடுத்து காமிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா நாம் தான் ஃபார் மந்த் வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு கிட்டத்தட்ட 9 months நாம் தான் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் யூடியூப் செக் பண்ணி பாருங்கள், யாரும் ஆட்சன்ஸில் இந்த அளவுக்கு டீப்பாக சொல்லி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க, சரியா? தென் அதனால் நீங்கள் நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட் 100% ஜென்யூனானது வித் என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய ரிப்போர்ட்டு தான் நான் காமிச்சிட்ருக்கேன், சரியா? இப்போ பாருங்கள், ஆட்ஸ்டைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே காமிச்சிட்டேன். இதில் நாம் என்னென்ன முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த டிரைவ்லேருந்து எனக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், லாஸ்ட் 7 days எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் மட்டும் $206.86 வந்து கிடச்சிருக்கு. டெஸ்க்டாப்பில் பாருங்கள் 0.42 cents வந்து எனக்கு கிடச்சிருக்கு, சரியா? தென் இது போக என்னுடைய வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பிகினர்ஸுக்கு தெரியாது இல்லையா? அதாவது ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வெப்சைட் நேம் வந்து பாருங்கள் இந்த இடத்த நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், mrfool.com தெரிஞ்சுங்களா? லாஸ்ட் 7 days mrfool.com பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா $207.28 வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிற சப்டமைன் வந்து பாருங்கள் 0.01 cents வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் இது நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் வச்சுட்டு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. இப்போது இது லாஸ்ட் 7 days இருக்குதுல, இதை நான் டுடே கொடுக்குற மாதிரிங்க. இப்போ டுடே கொடுத்தோடனே இந்த இடத்த லோட் ஆகிட்டு இருக்குதா? லோட் ஆகிட்டு உடனே இப்போ நமக்கு சாலிடாக ஒரு $39 எவ்வளோ வந்தது இல்லையா? அதுவோ இது பர்டிகுலராக இந்த இந்த வெப்சைட்லேருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இந்த வெப்சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக வரமுக்கு இந்த இடத்து காட்டும். சம்டைம் வரலன்னா அப்படி வரல, இன்றைக்கி எவ்வளோ வந்ததோ அது மட்டும்தான் காட்டும், சரிங்களா? தென் இது ஃபுல்லாகவே கூட பேஜஸ் வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள் கரெக்டாக. இப்போது மேலே போகலாம், மேலே போயிட்டு பாருங்கள் இந்த இடத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் டுடே டாலருங்க $39.68 இருக்கா? அதே போல் இந்த இடத்த அது லோட் ஆகட்டும், சரிங்களா? ஏன்னா வந்து நெட்ஒர்க் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் என்னோடய சைட்டு. ஓகே, அது லோடாகி வரட்டும், லோடாகி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆ, இப்போ பாருங்கள் இது லோட் ஆகிடுச்சா? இந்த இடத்த பாருங்கள் mrfool.com வந்து லாஸ்ட் 7 days சாரி டுடேவோட மட்டும் $39.68 வந்திருக்கா? இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதை மறுபடியும் நம்ம லாஸ்ட் 7 days வச்சுட்டு அடுத்த ரிப்போர்ட்டை போய் பார்த்துருவோமா? தென் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? தென் ஆக்சுவலாக டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 3:58 ஆகுது. ஒப்பனா சொல்ல போனால் எப்பவுமே நம்ம வந்து 11:40 மேலே தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம். எனக்கு ஃபீவர் வந்து அடிக்கடிக்கு இப்போலாம் வந்துட்டுருக்கு, ஏன்னா நைட்டில் வந்து அன் டைமில் தூங்கி எப்படி சொல்கிறது பாடியோடைய ஹெல்த் ரொம்பவே போயிடுச்சு, ஓகேவா? அதனால் வீடியோ எடுக்க முடிய சுச்சுவேஷன், அதில் தான் பகல் எடுத்துகிட்ருக்கோம் இன்றைக்கி. தென் இந்த இடத்த பாருங்கள் லாஸ்ட் 7 days எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கு அதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இந்த இடத்த பார்த்துருவோம். தென் அந்த கிராஃப் டீட்டெயில் பார்த்தாலும் சரி, கீழே இருக்கிறத பார்த்தாலும் சரி, நம்ம வந்து இந்த கிராஃப் டீட்டெயிலே பார்த்துருவோமே, ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். லாஸ்ட் 7 days ஆஸ்திரேலியா வந்து பாருங்கள் $106.49 வந்து கிடச்சிருக்கு. தென் யூஎஸ் யுனைடெட்ஸில் இருந்து $60.93 வந்து கிடச்சிருக்கு. யூகே அதாவது யுனைடெட் கிங்டம் வந்து $37.95 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து $1.52 வந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து $0.29 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் அதே போல் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்க இங்கே கீழே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க ஆட் யூனிட்ஸுங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்ல போனால் எனக்கு என்னோடய வெப்சைட்டில் எந்தெந்த ஆடுக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்குதுன்னா இதுக்கு தான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான். பிகினர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டு தெரிஞ்சோ தெரியாமல் வந்து மானிட்டேஷன் வாங்கிடுவீங்க, ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுருவீங்க. நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்பயாச்சு? ஆட்டோ ஆட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா
நமக்கு வந்து டாலர்ன்றது ஜென்ரேட் ஆகும் பேக்ரவுண்ட்ல. பட் ஆனால் அதனுடைய பர்சன்டேஜ் எந்த ஆடுக்கு தான் அதிகமாக ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒன்று ஃபுட்டரில் கொடுத்துருக்க வர ஆடுக்காக இருக்கலாம், ஹெட்டருக்காக இருக்கலாம், மிட்டிலனா கண்டென்ட் சென்டரில் எங்கேயாச்சும் ஒரு ஆடு ஆட்டோ ஒட்ஸ் கூட வரும் இல்லையா, அந்த ஆடில் எந்த ஆடுக்கு அதிகமான நமக்கு ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சரியா. ஆனால் நம்ம மேனுவலாக எல்லா ஆடுமே யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே நமக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா. அப்படின்னும் போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அதிகமான ரெவன்யூ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் 99% அதிகமாக இருக்குது ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் தெளிவாக சொல்ல வருது என்னன்னா, இந்த இடத்த பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸில் கீழே பாருங்கள் வேர்ட் ப்ரெஸ் ரெஸ்பான்சிவ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, இது வந்து நம்ம மேனுவலாக ஒரு ஆடு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாவே அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்தே ஆகணும் சரிங்களா. அந்த நேம் கொடுத்தா மட்டும்தான் அதாவது கூகுள் அட்சன்ஸில் ஆடு வந்து கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அது பிளாகராக இருந்தாலும் சரி அல்லது வேர்ட் ப்ரெஸ் சைடாக இருந்தாலும் சரி நமக்கு எந்த இடத்துக்கு தேவைனாலும் ஆட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிவ் ஆடு தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஏன்னா ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு தான் அதிகமான அமௌண்ட்டுமே கிடைக்குது சரியா. அந்த விதத்தில் எனக்கு லாஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள் $154.43 வந்து எனக்கு ரெஸ்பான்சிவ் ஆடுலேருந்து மட்டுமே கிடச்சிருக்கு சரிங்களா. அதுபோல் கீழே பாருங்க 300x 250 அதாவது வேர்ட் ப்ரெஸ், அதாவது நான் நல்லா புரிஞ்சுனா வேர்ட் ப்ரெஸ்ன்றது நான் எந்தெந்த வெப்சைட்டில் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டாக அதை பிளாக்ல எனக்கு வந்து திரட்டுன்றதுக்காக நான் வந்து முன்னாடி வேர்ட் ப்ரெஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மற்றபடி இந்த பக்கத்தில் பாருங்கள் 300x 250 இருக்குல்ல, இது வந்து ஆட்வர்டைஸ் ஆடு அதாவது சாரி ஆட்ஸோடைய சைஸுங்க வித்து ஹார் ஹைட் சரிங்களா. இப்படி போட்டிங்கன்னா ஸ்கொயராக இருக்கும் கட்டமாக வரும் ஓகேங்களா. இதுவும் ஐசிபிசி ஆடு தான். பட் ஆனால் ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு வர அளவுக்கு கூட இந்த ஐசிபிசி ஆடில் ரெவன்யூ வரதில்லை. பட் எல்லாருமே வந்து இந்த ஆடு யூஸ் பண்ணால் அதிகமாக வரும், $100 வரும், $1000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு 10% தான் கிடைக்குது ரெஸ்பான்சிவ் ஆடில் கிடைக்கிற அளவுக்குலாம் கிடைக்கிறதுல சரிங்களா. தென் அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்டென்ஸில் 0.01 தான் கிடைச்சிருக்கு புரியுதுங்களா. அதே போல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிளாகர் யூஸ் பண்ணக்கூடிய இதில் பாருங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி என்னுடைய ரெஃபர் என்னன்னா மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் மேனுவல் ஆடு யூஸ் பண்ணால் கற்றுக்குங்க சரிங்களா. தென் 1 month செக்லிஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் சைடுடைய கிராஃபிட்டிலாம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த இடத்த பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னு தெரியும். ஸ்டார்டிங்காக சொன்ன போல தான் இது வந்து 15 விதத்தில் பார்த்தாச்சுன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து $106.49 வந்து கிடச்சிருக்கு. தென் US 60.93 வந்து கிடச்சிருக்கு. தென் UK அதாவது யுனைடெட் கிங்டம்லேருந்து $37.95 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து $1.52 தென் சிங்கப்பூர்லேருந்து $0.29 வந்து கிடச்சிருக்கு நண்பா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதர் கண்ட்ரிலேருந்து நமக்கு ரெவன்யூ நல்லா கிடைக்குது. ஏன் ஆனால் இந்தியாவில் மட்டும் கிடைக்கலன்னா இதுதான் இந்தியாவோட நிலைமை. இன்றைக்கே நேரத்தில் இப்போ காலங்காலமாக பார்த்துட்ருக்கேன், ஒன்று அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே 7 இயர்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இந்தியா அதாவது பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்னா கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கணும். அப்படிலாம் நமக்கு வரக்கூடிய யூசர் வந்து பக்கா யூனிக்காக உள்ளே வரணும். அப்படி என்ன தான் உள்ளே வந்தாலுமே ரெவன்யூ வராத கண்ட்ரி எதுனா இந்தியா தான். பர்டிகுலர் நான் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ண வரல, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு இது சேமாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்கா வந்து பார்க்கலாம், அதே சிங்கப்பூர் வந்து பார்க்கலாம், நீங்கள் உங்கள் வெப்சைட் உங்கள் கண்ட்ரிலேருந்து ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. அதுவே அதர் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஆட்களுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கு அதிகமான ரெவன்யூ வந்து கிடைக்கும் புரியுதுங்களா. தென் அது போக வேறு என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கூட கேட்கலாம். தென் இந்த இடத்த கூட பாருங்கள் லாஸ்ட்டு 7 டேஸில் எந்தெந்த ஆட்ஸுக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன், எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தாலும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான் இந்த பாருங்கள் இந்த இடத்த. அதாவது பாருங்கள் $154.43 வந்து வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா. பர்டிகுலராக இந்த ரெஸ்பான்சிவ் ஆடு மட்டுமே எவ்வளோ கிளிக்ஸில் நடந்திருக்கு அப்படின்னா 76 கிளிக்கு நடந்திருக்கு, 76 டைம் நடந்திருக்கு. 76 டைமுக்கு இந்த ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு மட்டும் இம்ப்ரெஷன் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 2620 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு புரியுதுங்களா. அதுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்க ரெவன்யூ எவ்வளோனா $154.43 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் கீழே இருக்கிற ஐசிபிசி ஆடுக்கு பாருங்கள் வெறும் 2 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 483 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. தென் 0.1 cents வந்து கிடச்சிருக்கு சரியா. தென் கீழே இருக்கிற ஐசிபிசி ஆடுக்கு சேம் தான், இம்ப்ரெஷன் மட்டும்தான் கிடச்சிருக்க தவிர எல்லாத்துக்கும் 214, 213 தென் அது போக 11 அவ்வளோதான். அதாவது நமக்கு இம்ப்ரெஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு, எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கலை அப்படின்னும்போது அமௌண்ட்டுமே வரல ஓகேங்களா. அவ்வளோதான், இதில் மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆட்சன்ஸில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னு நண்பா. இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு நான் டீப்பாக சொன்னால் வச்சுக்கோங்களேன்,
ஒன் ஹவருக்கு மேலே போயிடும். ஓகேங்களா, நீங்கள் போய் ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எது போல் வீடியோஸ் போடுறேன், தென் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த டுடேட்டாலாம் $39 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போமா. இந்த இடத்த பாருங்கள், ஏன்னா ஸ்டார்டிங் சொன்ன ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது கனடாவிலேருந்து பாருங்கள், 13 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 5 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. 5 ஆடுகளுக்கு நடந்ததால் $39.30 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் யூனிட்ஸ் அரபி எஸ்டிமேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூசர் ஒரே ஒரு ஆடுகளுக்கு 0.24 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து 154 யூசர் வந்திருக்காங்க, 8 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, 0.13 வந்து கிடச்சிருக்கு. தென் யூஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்குமே நடக்கல, பட் 0.01 வந்து கிடச்சிருக்கு. தென் இன்னொரு அதர் கண்ட்ரியில் 3 யூசர் மட்டும்தான் வந்திருக்காங்களே தவிர எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கல. அதில் பர்டிகுலராக யூஎஸ்லேருந்து பாருங்கள், 2 யூசர் வந்திருக்காங்க, பட் 1 வந்து கிடச்சிருக்கு, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கல. அப்படின்னா இது தாங்க நண்பா டிராஃபிக் கஷ்டம்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நம்ம வெப்சைட்டில் எந்த அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கோ அதை பொறுத்து ஆடுகளுக்கே நடக்கலாம்னு கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ரெண்டு சென்ஸ் வந்து பக்கா யூனிக்காக வந்து கிடைக்கும். சரிங்களா, தென் தெரிஞ்சுக்குங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். தென் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் அந்த ஆர்டிகல் வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். தென் வெப்சைட் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தரல, ஹெட்டர் ஃபுட்டர் மென்ஸ், அதாவது ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது எப்படி எனக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் எனக்கு சொல்லித்தர முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க தாராளமாக பண்ணித்தரேன். நிறைய இருக்குது. இது வந்து ஒன் டைம் வந்து ப்ரைவேட்டாக டெலாகிராம் ஜாயின் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனிவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.